கள்ளக்குறிச்சி சக்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் மர்மமான முறையில் மரணமடைந்த மாணவி ஸ்ரீமதி அவர்களுடைய இரண்டு சிசிடிவி பதிவுகள் இன்றைக்கி வந்து வெளியாகிருக்கு. ஒரே நாளில் ரெண்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் இன்றைக்கி வெளியாகிருக்கு. இதை பார்க்கும்போது இது இந்த வழக்குக்கு அந்த மாணவியின் பெற்றோருக்கு எப்படி நீதியை பெற்றுத்தருவதுக்கு இது பயன்படும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியலை. ஆனால் இந்த மாணவி வந்து இப்போ உயிரோடு இல்லை அப்படிங்கிறத நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்கள பெற்றவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய மன வலியை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் உணர முடியுது. அதனால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் குழந்தைகள் மேலே உங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்தணும்னு கேட்டுக்கிறேன். மர்மமான மரணம் தொடர்பான பல்வேறு தகவல்கள் வெளிவந்து சிசிடிவி காட்சி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. பிரபல நியூஸ் தொலைக்காட்சிகளில் இப்போ வந்து வெளிவந்துட்டு அந்த சிசிடிவி காட்சியில் வந்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய ஸ்டடி ரூம் அது. ஸோ அங்கே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, வாசல்லேருந்து ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக தான் நடந்து வரா, கொஞ்சம் டயர்டாகவும் வர்ற மாதிரி இருக்குது. வந்து அந்த பெஞ்சில் உட்காடுறா. உட்காந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து அவளோட கையை இப்படி வச்சு அந்த பெஞ்சிலே வந்து படுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறா, படுத்துடுறா. ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, உட்காந்துட்டு இருக்காங்க, இவ படுத்துடுறா. இந்த மாதிரியான அந்த சிசிடிவி காட்சி தான் இப்போ சமூக வலைதளங்களில் எல்லோராலும் பேசப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. இந்த சிசிடிவி காட்சி வந்து மாணவி அன்று இரவு, அதாவது 12ஆம் தேதி இரவு அந்த ஸ்டடி ரூம்லேருந்து எடுக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரபல தொலைக்காட்சிகளில், நியூஸ் தொலைக்காட்சிகளில் இந்த ஒரு சிசிடிவி காட்சிகளை வந்து இப்போ வந்து ஒளிபரப்பிட்டுருக்காங்க. ஸோ சமூக வலைதளத்துலேயும் இந்த ஒரு சிசிடிவி காட்சி வீடியோவில் வந்துட்டு இப்போ எல்லாராலும் பேசப்பட்டுட்டும் ஷேர் செய்யப்பட்டுட்டும் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த சிசிடிவி காட்சிகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க. மேலும் மாணவியினுடைய அந்த மரணம் தொடர்பான பல்வேறு தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலோடு இணைந்திருங்கள்.